நம்ம முனி படத்துல ராஜ்கிரண், அப்புறம் கைதி படத்துல கார்த்திக், ரெண்டு பேருக்குமே பிரியாணி சாப்பிட்ற விஷயத்துல ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி தரமான செம்மையான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா, திருச்சியில அதுவும் டிஎம்கே மாநாட்டில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 6000 கிலோ மட்டன், 5000 கிலோ சிக்கன், 30000 பேருக்கு அதுவும் ட்ரெடிஷ்னல் முறையில், அதுவும் ட்ரெடிஷ்னல் முறையிலங்க தம் போட்ட பிரியாணியை பிரம்மாண்டமாக பரிமாறியிருக்காங்க. இதை கேட்குற எல்லாருக்கும் வண்டியை எடுத்துகிட்டு வாங்கலாம், இப்போவே கிளம்பலான்னு சொல்கிற மாதிரி தோணும். சரி, பிரியாணி போட்டிருக்காங்க, இதுக்கு சைட் டிஷ் என்னவா இருக்குன்னு எல்லோரும் யோசிப்பீங்க. நல்லா சூடான எண்ணெயில் தயிரை ஊற்றி நல்லா சிக்கன் 65 மசாலாவை போட்டு இப்படி ஒரு பிரட்டல் அப்படி ஒரு பிரட்டல்னு நல்லா பிரட்டு பரட்டி ஊற வச்ச சிக்கனை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தா இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி மண்டைக்குள்ளே அந்த டைலாக் ஓடிட்டே இருக்கும். தக்காளி விற்கிற விலைக்கு நல்ல தாராளமாக தரமான தக்காளியை இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு பாஸ்மதி அரிசியில் தாராளமாக அள்ளி போட்டு மணக்க மணக்க நெய்யெல்லாம் போட்டு சுட சுட மட்டன் பிரியாணி, அதுக்கு அல்டிமேட் காம்போவாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்த ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 5000 கிலோ சிக்கன் 65 ஒரு அண்டாவில் ரெண்டு அண்டாவில் 50க்கு மேற்பட்ட பிரியாணி அண்டாவில் செஞ்ச பிரியாணியை நல்லா பெரிய தலைவாழ இலை போட்டு அப்படியே மழை சாரல் மாதிரி சுட சுட மணக்க மணக்க பிரியாணியை போட்டு சிக்கன் 65 ஒரு கடி கடிக்கும் போது ஒரு டைலாக் ஒன்று தோணும், இந்த உயிர் உங்களுடைய தேவி அப்படின்னு பிரியாணி கிட்ட சொல்லணும்னு தோணும். தோணலைன்னா தானே தப்பு. அந்த பிரியாணியை அடியில் விட்டு எடுக்கும்போது ஆவி பறக்க பறக்க எடுக்கிறத பார்க்கும்போது என் ஆவியே என்கிட்ட இருக்காதுங்க. அட, சோறு போட்டால் இப்படி போடணும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஊருக்கே சோறு போட்டிருக்காரு அந்த மனசு இருக்கே அந்த மனசு. உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும் சார்.